விவஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட் இன் ஹாப்பி வெல்கம் இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் கடலை மாவை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுந்தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து செய்யறதுக்கு குறைஞ்ச டைம் தாங்க எடுக்கும் அந்த அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கடலை மாவு ஸ்வீட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கடலை மாவு ஸ்வீட்டை நான் வெள்ளம் யூஸ் தாங்க பண்ண போறேன் இந்த வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருக்கு அதனால நான் இதை வந்து காய்ச்சிட்டு வடிகட்டிக்கு போறேன் அதனால இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் மொத்தம் நான் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணுங்க வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு வந்து பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெள்ளத்தை வந்து கரைக்க மட்டும் தான் செய்யணும் இப்போ இந்த வெள்ளத்தை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் கொஞ்சம் இலகி வரட்டும் இப்போ நெய் நல்லா இலகி வந்துருச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க அடுத்து இந்த ரவை கூடையே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலை மாவையும் ரவையும் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கணுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் இந்த கடலை மாவு ரவையும் சேர்ந்துட்டு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலகிட்டு தண்ணியாக இருக்க மாதிரி ஆகிடுங்க தொடர்ந்து நம்ம இதை கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும் இதை செய்யும்போது நீங்கள் அடுப்போட அணலை வந்து மீடியம் அணலை வச்சுட்டு செய்யுங்க நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறது அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆனாதாங்க நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் அதனால வந்து இதை கண்டினியூஸாக வறுத்துக்கங்க இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் ஆகாது குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இதில் குங்குமப்பூ சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம சேர்க்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரை எடுத்து தரும் அதுக்காக தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கணுங்க அதை நிறைய சேர்த்துக்கூடாது கொஞ்சம் போல சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதே இந்த மாதிரி பிரித்து பிரித்து சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்கிறத மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால நம்ம வந்து இதை பிரித்து பிரித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இதை ரெண்டு டைமுக்கு பிரித்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போ இதை வந்து தொடர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் இது கட்டி ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது சட்டுன்னு கட்டி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பபுள்ஸ்லாம் வர மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கணும் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க நெய் வந்து அதிகம் குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நெய் சேர்க்காம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டிட்டு திக்காக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை மடித்து விட்டு பார்த்தோம்னா நல்லா மடிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது இந்த பதத்துக்கு வந்ததும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கணும் நட்ஸ் வந்து நம்மளோட தாங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கடலை மாவு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டை வீட்டில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே அழுத்திடுங்க அப்போ தான் நான் அடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்